हाई எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நெயில் பாலிஷ் வந்து கட்டி ஆயிருச்சுனா தூக்கி போடாம அதை எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம் அண்ட் அது வந்து நெயில்ஸ்ல எப்படி அப்ளை பண்ணலாம் ப்ராப்பரா அதுக்கு அப்புறம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணா ரொம்ப நாளுக்கு கெடாம இருக்கும் இப்படிங்கற டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம் இது பாத்தீங்கன்னாக்கா செமி சாலிடா ஆயிருச்சுங்க இந்த நெயில் பாலிஷ் சோ இத வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம் ரொம்ப ட்ரை ஆனதெல்லாம் கூட எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் टिप्स सोल रहे हैं இப்போ நம்மள ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா நிறைய கலர்ஸ் இருந்தாலும் ஒன்று ரெண்டு கலர் தான் ரொம்ப லைக் பண்ணி வைப்போம் ஸோ அப்படி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் ஷேட்ல இருக்க கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் பிங்க்னா ரொம்ப அடிக்கிற கலர் கிடையாது ஒரு மாதிரி ஆனியன் கலர்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆயிடுச்சுங்க ஸோ இதையும் எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுக்கிறேங்க அது நல்லா ஹாட் ஆனதுக்கப்புறம் அதை அதில் வந்துட்டு நம்ம அந்த நெயில் பாலிஷ்லாம் போட்டு வைக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அந்த பாட்டில் வைக்கக்கூடாது ஏன்னா பாட்டில்ஸ் வந்து வெடிச்சிரும் ஸோ நம்ம வந்து ஒரு சூடான தண்ணியில் வைக்கணும் கொஞ்சம் நேரம் வச்சு இந்த மாதிரி நம்ம இப்படி இப்படி ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த செமி சாலிடாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு இதாகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த மெத்தட்க்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க அதுக்கு வந்து செகண்ட் டிப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 டிராப்ஸ் இல்லைன்னா 5 டிராப்ஸ் அந்த அது எவ்வளோ ட்ரையாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணி அதை ஷேக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் இதை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து ஒரு ஒரு கையில் செல்ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால என்னோடய விரலில் வச்சு காட்ட முடியல ஸோ அந்த மூடியிலையும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க நமக்கு வந்து பிடிச்ச கலரை வந்து இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சில நெயில் பாலிஷ் ரொம்ப நமக்கு பிடிச்சதாக இருக்கும் ஃபுல்லாக காலியாக இருக்கும் பாட்டிலில் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தான் ஒட்டியிருக்கும் ஸோ அதெல்லாம் கூட இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு அது அதோட தன்மையை பாருங்கள் நல்லா நமக்கு நெயிலில் வைக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் கிடையாது நம்ம வந்து சில நெயில் பாலிஷ் கொஞ்சமாக கட்டியான மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம கையிலேயே வச்சு இப்படி இப்படி ஷேக் பண்ணோம்னாக வாக்கே நம்ம கையில் ரப் பண்ணுறோம் இல்லையா அந்த ஹீட்லேயே அது கொஞ்சம் மெல்ட் ஆகும் அதுக்கப்புறம் இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் விற்கிதுங்க ஆன்லைனில் கடையிலலாம் விற்கிது இப்படி நம்ம வாங்கியும் ஸ்டோர் பண்ணலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டோம்னாக்கா நான் வந்து வருஷ கணக்காகவே ஒரு சில பிராண்டட் நெயில் பாலிஷ்லாம் இன்னுமே கூட எனக்கு இருக்குது ஸோ ஃப்ரிட்ஜில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் தான் நம்ம விற்கணும் அதையும் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லலாம் போட்டு கூட நம்ம விற்கலாம் ஏன்னா நின்ன வாக்கில் தான் விற்கணும் நம்ம அப்படியே குப்பை மாதிரி அப்படியே படுக்க வச்சு அப்படியே கொட்டி வைக்கிறதெல்லாம் கூடாது அண்ட் இன்னொன்று ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த மாதிரி நேராக வைக்கக்கூடாது இந்த லைட் ஒன்று எரியும் பார்த்தீங்களா அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் அந்த இடத்துக்கு நேராக நம்ம வைக்கக்கூடாது கீழே அந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படி வச்சா நமக்கு வந்து ரொம்ப லைஃப் வரும் நெயில் பாலிஷ் அண்ட் இன்னொன்று நம்ம விரலில் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா வந்து வேஸ்லினோ போட்டுட்டு நம்ம நெயில் பாலிஷ் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணோன்னா நமக்கு சைட்லலாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம பூசுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம தொடச்சோம்னாக்கா ஈஸியாக வந்துடும் ஸோ அதுக்காக நெயில் பாலிஷ் வைக்கிறதுல இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நம்ம வச்சதுக்கப்புறம் அது சீக்கிரம் காயாது நம்ம விரலே பட்டுடும் இல்லைனா இன்கேஸ் நம்ம எங்காவது வெளியே போவோம் அவசரமாக போக வேண்டியிருக்கோம் அப்போ நம்ம நெயில் பாலிஷ் வச்சுருப்போம் ஸோ அது சீக்கிரம் காயணுன்றதுக்காக நம்ம ஊதிட்டுலாம் இருப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா நார்மலான ஏதோ ஒரு வாட்டர் அந்த வாட்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து ஒட்டாது ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஐஸ் வாட்டரில் தான் டிப் பண்ணணும்னு இல்லை ஐஸ் வாட்டர் இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் பட் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னாக்கா சட்டுன்னு ஒட்டாது அங்கங்கே இதுவாகாது ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இன்னொன்று வந்துட்டு என்ன தான் நம்ம நெயில் பாலிஷ் வச்சு நம்ம கையை வந்து ரொம்ப அழகாக ப்ராப்பராக நம்ம காட்டினாலும் மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் வந்து எதுவுமே இல்லாமல் நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம விரல் நகங்களை விரலை நம்ம பாதுகாத்துக்கலாம் ஸோ மந்த்லி ட்வைஸ் ஆகுது நம்ம விரல் நகங்களை அப்படியே ஃப்ரீயாக விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்